வணக்கம், நான் ராஜி. இன்னைக்கு நம்மளுடைய கரன்சி பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ருப்பி அப்படிங்கறது தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி. ஸோ எப்பயும் போல இதோடைய பேஸ் ஹிஸ்டாரிக்கலா எங்கேயாவது இதை மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாங்க. ஸோ சாணக்கியா அவருடைய அர்த்தசாஸ்திரா நூல்ல வந்து காயின்ஸை பத்தி முதல் முதலா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு, நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியாவுடைய மினிஸ்டர் தான் இவர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸை வந்து ஸ்வர்ண ரூபா அண்ட் வெள்ளி நாணயங்களை வந்து ருப்பிய ரூபா, காப்பர் காயின்ஸை வந்து தாமர ரூபா அண்ட் லெட் காயின்ஸை வந்து சிச ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் நமக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய கரன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். ஸோ நம்மளுடைய ரூபாய் நோட்டுகளை வந்து பேங்க் நோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதை வந்து இஷ்யூ பண்ணுறது நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இதை வந்து பேங்க் நோட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோடைய ஹையர் லெவல் டெனாமினேஷன், அதாவது இதுவரைக்கும் ரூபாய் நோட்ல அதிகமான டெனாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் நோட் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1938 1954 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா வந்து 1946 1978 வந்து டிமோனிடைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இதுக்கப்புறமா வந்து என்ன பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ரூபாய் நோட்டோட டெனாமினேஷன் 10,000 இருக்கணும். அதே மாதிரி காயினோடைய அதிகபட்ச டெனாமினேஷன் வந்து 1,000 அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரூபாய் நோட்டையோ அல்லது காயினையோ வந்து சட்டவிரோதமா வந்து அச்சிடப்பட்டு புழக்கத்தில் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தண்டனைக்குரிய ஒரு விஷயம்னு நமக்கு தெரியும். ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் IPC 489A 489E. ஸோ இது பிரகாரம் வந்து இது தண்டனைக்குரிய விஷயம். ஸோ சிறை தண்டனையா இருக்கலாம் அல்லது ஃபைன் வந்து பே பண்ண சொல்லலாம், இல்லை அப்படின்னா ரெண்டையுமே வந்து கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காயின். ஸோ இந்த காயின் மின் பண்ணுறது வந்து இந்தியாவில் மும்பையில் ஒரு இடத்துல இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் ரெண்டு இடத்துல அண்ட் அதே மாதிரி நொய்டாவில் யூபியில் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் தான் வந்து காயின் மின் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் இந்த 5 பைசா 10 பைசான்ற காயின் இருந்தது இல்லைங்களா. ஸோ 50 பைசா டெனாமினேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய காயினை ஸ்மாலர் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காயினை வந்து ரூபி காயின் சொல்லுவாங்க. இப்போ ஸ்மாலர் காயின்ஸ் எதுவுமே வந்து புழக்கத்தில் இல்லைங்க. அண்ட் இது இல்லாமல் நினைவு நாணயங்களும் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த நினைவு நாணயங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நிகழ்வையோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதரையோ வந்து நினைவு கூறும் வகையில் வந்து வெளியிடப்படுறது தான். ஸோ இது டெனாமினேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு வந்து இது வந்து அலோ பண்ணுவாங்க. இல்லை டெனாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து அது பயன்படுத்தப்படும். ஸோ டெனாமினேஷன் அதிகமாக இருக்க காயின்ஸில் வந்து சம்டைம்ஸ் தங்கம் அல்லது வெள்ளி வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு தகவலுங்க. இன்னொன்று, இந்த நினைவு நாணயங்கள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து வெளியிடுவாங்க, அதிக எண்ணிக்கையில் வந்து வெளியிட மாட்டாங்க. ஸோ வெரி ஃபாஸ்ட் இந்தியாவில் எப்போ இந்த நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 நம்மளுடைய முதல் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளுக்காக வந்து இதை வெளியிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக நியூஸில் எதனால் வந்தது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் 2019 கிட்டத்தட்ட 3 நினைவு நாணயங்கள் வந்து இந்தியாவில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தியோடைய 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் 2 வந்து 150 ரூபா டெனாமினேஷன் கொண்ட ஒரு காயினை வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து நாட்டுக்காக வந்து ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் டெனாமினேஷன் கொண்ட ஒரு காயினை வந்து திரு குரு கோபிந்த் சிங் அவர்களுடைய நினைவாக வந்து இது பண்ணாங்க. ஸோ சீக்கியர் பிரிவில் வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஆள் இல்லைங்களா, அதனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் டெனாமினேஷனில் வந்து நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நினைவா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த ரூபாய் நோட்டு, இந்த ருபி அப்படிங்கிற சிம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2010 வந்து அடாப்ட் பண்ண ஒரு விஷயம்ங்க. ஸோ இது வந்து தேவநகிரி ஸ்கிரிப்ட்ல ரா அப்படிங்கிற எழுத்தையும் லாட்டின் கேபிட்டல் லெட்டர் ஆர் அப்படிங்கிற எழுத்தையும் வந்து கம்பைன் பண்ண ஒரு ஃபார்மா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இன்னொரு தகவலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேல ரெண்டு லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இப்படி போட்டிருப்போம், போட்டுட்டு மேல ரெண்டு லைன்ஸ். சோ இந்த ரெண்டு லைன் நடுவுல இருக்க கேப் வந்து நம்மளுடைய தேசிய கொடியை வந்து சிம்பலைஸ் பண்ணது அப்படிங்கற மாதிரியும் ஒரு இடத்துல நான் ரீட் பண்ணிருக்கேன். சோ இது 2010 அடாப்ட் பண்ணி July 2011 இருந்து வந்து இந்த சிம்பலை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சோங்க.
நம்மளுடைய கரன்சியை பற்றி நான் படித்த விஷயங்களை உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் என் கூட பகிர்ந்துக்கோங்க. இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட திருப்தியோட இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். ஜெய் ஹிந்த்.